நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. எஸ் டி ரமேஷ் செல்வன் இயக்கத்தில் அஜ்மல் நடிக்கும் படம் சுவாதி கொலை வழக்கு நிஜ சம்பவம் படமானது. ஜெயசுபஸ்ரீ ப்ரொடக்ஷன் எஸ்கே சுப்பையா தயாரிக்கும் படத்திற்கு சுவாதி கொலை வழக்கு என்று பெயரிட்டுள்ளனர். சமீபத்தில் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி கொலை செய்யப்பட்ட கொடூரத்தை கையில் எடுத்திருக்கிறார் எஸ் டி ரமேஷ் செல்வன். இவர் விஜயகாந்த் நடித்த உளவுத்துறை, அருண் விஜய் நடித்த ஜனனம் மற்றும் வஜ்ரம் படத்தையும் இயக்கியவர். இந்த படத்தில் சுவாதி கொலை வழக்கை விசாரிக்கும் நுங்கம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் வேடத்தில் அஜ்மல் சங்கர் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். கொலை செய்யப்பட்ட சுவாதி வேடத்தில் ஆயிரா நடிக்கிறார். மனோ என்ற புதியவர் ராம்குமாராகவும், ஏ வெங்கடேஷ் ராம்ராஜ் என்கிற வக்கீல் வேடத்திலும், பென்ஸ் கிளப் சக்தி செங்கோட்டை இன்ஸ்பெக்டர் வேடத்திலும் நடிக்கிறார். ஒளிப்பதிவு ஜோன்ஸ் ஆனந்த், இசை ஷாம் டி ராஜ், கலை ஜெய்சங்கர், எடிட்டிங் மாரி, நிர்வாக தயாரிப்பு கே சிவசங்கர், கதை வசனத்தை ஆர் பி ரவி எழுதியிருக்கிறார். இவர் ஏற்கனவே விமல் நடித்த சில்லுநூறு சந்திப்பு மற்றும் தற்காப்பு போன்ற படங்களை இயக்கியிருக்கிறார். திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்கிறார் எஸ் டி ரமேஷ் செல்வன். தயாரிப்பு எஸ் கே சுப்பையா. நிஜ சம்பவங்களை படமாக்கும் போது சுவாரஸ்யத்திற்காகவும் பரபரப்புக்காகவும் கற்பனையாக சில காட்சிகளை சேர்ப்பதுண்டு. ஆனால் சுவாதி கொலை வழக்கு படத்தில் அப்படி எந்த காட்சிகளும் சேர்க்கப்படவில்லை. நடந்த சம்பவங்களை அப்படியே பதிவு செய்திருக்கிறோம் என்றார் இயக்குனர். பரபரப்பான சம்பவங்கள் இந்த படத்தின் சிறப்பம்சம். மக்களுக்கு தெரிவிக்கப்படாத நிறைய சம்பவங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த காட்சிகளை திரையில் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் மனமும் திடுக்கிட்டு போகும். இப்படி கூடவா நடக்கும் என்று யோசிப்பார்கள் என்றார் இயக்குனர். இந்த கேஸை எப்படியாவது முடிச்சிடுங்க. விடையில்லாத எத்தனையோ கேள்விகள் உங்களை போல எனக்கும் இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.